வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு இன்ஸ்டன்ட் நியூஸ் அதாவது உடனடி செய்தியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எங்கிட்ட ஒரு சில நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் பேசக்கூட நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இது போல் வந்துட்டு இன்றைக்கி மழை வரும் பிரதர், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் நான். அதுக்கு அவர் சொன்னார், என்னங்க மழை வருது நீங்கள் எப்படிங்க சொல்கிறீங்க, ஆனால் இங்கே வெயில் அடிச்சிட்ருக்கு அப்படின்னு வந்துட்டு கேட்டிருந்தாரு. அப்புறமேட்டுக்கு வந்துட்டு கரெக்டாக அதுக்கு வந்து மழை வந்தது, அடுத்த நாள் எங்கிட்ட கேட்டார். ஸோ அவர் ஸ்ப்ரெட் பண்ணி தான் ஒரு ரெண்டு மூணு பேர் என்கிட்ட இந்த மாதிரி தொடர்ந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நிறையா பேருக்கு வந்துட்டு மழை எப்போ வருது எப்படி வருதுன்னு தெரியாது, இந்த நியூஸில் சொல்கிற விஷயங்களை வச்சு நம்ம அதை நம்பிட்டு இருப்போம், இன்றைக்கி வருது நாளைக்கு வருதுன்னு சொல்லிட்டு. இந்த நியூஸ் சேனலை எங்கேருந்து பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இருந்து தான் பார்க்குறாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எப்பப்பெல்லாம் மழை பெய்யுது அப்படின்றத ஈஸியாக அதன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உலகத்தில் எந்த இடத்துல வேணால் மழை பெய்ஞ்சாலும் நம்மளால் இதில் பார்த்துக்க முடியும். உலகத்திலே பார்த்துக்க முடியும்னா அப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறத பார்க்க முடியாதா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுதாங்க அந்த மேப், மழை வருவதற்கான மேப் இது தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்களா, நிறைய இடத்துல இது போன்ற சுழல் அப்படின்றது சுற்றிக்கிட்டே இருக்கும், இந்த மாதிரி ரெட்டு அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும், இதெல்லாம் கடல். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இதை பற்றி சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து கடல், பட் இருந்தாலும் வீடியோக்காக நான் சொல்கிறேன் நான். ஸோ இந்த இடத்துல சுழற்சி அப்படின்றது வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு சுழற்சி வருது பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம ஊரே கிடையாது, இது என்ன இடம்னு கூட நமக்கு தெரியாது, இலங்கையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இடம். சரி ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் ஊரில் மழை பெய்யுது அப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல வெஸ்ட் ஐலாண்டு அப்படின்னு வந்து போட்டிருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த சுழற்சி மாதிரி வருது இல்லைங்களா, இந்த சுழற்சி தான் நமக்கு வந்துட்டு மழையை கொடுக்குதுங்க. அதாவது அதே போல் இந்த சுழற்சி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த ரெட் ஜோன் அப்படின்றது இருக்கும், ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம். இந்த பாண்டிச்சேரி, சென்னை இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இந்த ரெட் அப்படின்றது ரொம்ப லைட்டாக வந்துட்டு இருக்கு பாருங்கள். ஆனால் முதல்லலாம் ரொம்ப டார்க்காக இருந்துச்சு, அதாவது இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்குற மாதிரிலாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் பாருங்கள். ஸோ இங்கே பார்க்குற மாதிரி தான் டார்க்காக இருந்துச்சு, இதெல்லாம் வந்ததுன்னா மறுகையாக தான். ஸோ இந்த மாதிரி ரொம்ப டார்க்காக இருக்கிற இடங்களில் தான் ரெட் அலர்ட் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ரெட் அலர்ட் நம்ம இப்போ பார்த்தோம்னா தெரியும் பாருங்கள், என்னென்ன ஊரில் அந்த ரெட் அலர்ட் போட்டிருக்காங்க அப்படின்றது. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு வந்து ரெட்டாக இருக்குங்களா. ஸோ இங்கே பாருங்கள், கடலூர், பாண்டிச்சேரி, மரக்காணம், செய்யூர், அதுக்கப்புறம் வந்துட்டு சீர்காழி, காரைக்கல், நாகப்பட்டினம், இந்த இதெல்லாம் சொன்னாங்க இல்லைங்களா, இந்த இதெல்லாம் பாருங்கள் ரெட்டாக இருக்குது. ஸோ இதை வச்சு தான் இங்கே மேப்பில் வந்துட்டு சொல்கிறாங்க, இது போல் இந்த இடத்துல வந்துட்டு ரெட் அலர்ட் வரும். இது என்னாகும்னா, இப்போ இங்கே இருக்கிறது வந்து கரையோரமாக இருக்குது, பட் இந்த ஏரியாவிலலாம் சம மழை பெஞ்சிட்டு இருக்குது. இப்போ நான் நியூஸில் பார்த்தேன், தஞ்சாவூர் இந்த லைன்லலாம் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா தான் இந்த ரெட் அப்படின்றது இந்த மையப்பகுதி அப்படின்றது இந்த இடத்துல வந்துச்சுன்னா மழை அதிகமாக பெய்யும். ஸோ புயல் அப்படின்றது எதை கணக்கிட்டுறாங்கன்னா, ஸோ இங்கே வந்துட்டு இருக்குது பாருங்கள், இந்த புள்ளி மாதிரி இந்த இடத்துல ஒரு சுழற்சி வந்து இந்த இடத்துல நிற்கிது பார்த்தீங்களா, இதை தான் புயலும்பாங்க. இந்த புயல் தான் என்னாகும்னா அப்படியே நகர்ந்து 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 இந்த கசுரை பாருங்களேன், அப்படியே நகர்ந்து 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 இப்போ இந்த இடத்துல போகுதா, இல்லை வந்துட்டு நேராக எப்படியே போயிட்டு விசாகப்பட்டினம் இந்த மாதிரி போகுதா, இல்லை விஜயவாடா போகுதா அப்படின்றது இப்படியே சுற்றி இப்படி போயிடும். இந்த புயலினுடைய ஈர்ப்பு தான் இந்த மழை எல்லாம் பாருங்கள் சுற்றி வருதுங்களா, இந்த இடத்துல ஒரு மாதிரி வந்துட்டு மழை பெய்கிற மாதிரி வருது. இது எல்லாமே மழை பெய்கிறதுக்கான அறிகுறி தான். மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே தான் இருக்கும். ஸோ இங்கே சுற்றி சுற்றி இந்த இடத்துல வந்து நிற்கிது பாருங்கள், ஒரு இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல நிற்கிது. ஸ்ரீலங்காவில், ஸ்ரீலங்காவில் தான் இது வந்துட்டு மெயினாக இருக்குது. ஸ்ரீலங்காவில் சுற்றி இந்த பாருங்க, திருநெல்வேலி இந்த ஏரியாவிலலாம் வந்துட்டு மழை, அதாவது இங்கே கன்னியாகுமரியில் தொடங்கி இங்கே வந்து சென்னை, நாவலூர், விஜயவாடா இந்த லைன்லாம் செம்ம மழை பெஞ்சிகிட்ருக்கோம். உள்ளூர் மாவட்டங்கள்லேயும் இந்த புயல் அப்படின்றது உள்ளே போக போக உள்ளேயும் பெஞ்சிட்ருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், இந்தியாவில் நிறையா இடத்துல பெஞ்சிட்ருக்குது, பட் இங்கே மேலெலாம் கிடையாது, கீழே மட்டும் இங்கே நிறையா இடங்களில் பெஞ்சிட்ருக்கு. ஸோ இதை நம்ம பார்க்கக்குள்ளே நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ மற்ற இடங்கள்லாம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக மழை இருக்காது. சரி, இதை வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இதோ இங்கெல்லாம் பாருங்கள், ஒன்றுமே இல்லையா, சின்ன சின்னதாக வந்துட்டுருக்குது. அப்படின்னா அங்கே வந்து பனிமூட்டமாக இருக்கும். இங்கே ஆல்ரெடி வந்துட்டு இங்கே வந்துட்டு உக்காட்டாவில் பனிமூட்டமாக தான் இருக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது அடுத்த நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ப்ளே பண்ணிட்டோம்னா இங்கே பாருங்கள் ஓடிட்டுருக்கு, வெனஸ்டே 27 1 மணிக்கு 2 மணிக்கு அப்படின்ற மாதிரி இந்த இதெல்லாம் போயிட்டுருக்குது பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம அதை ப்ளே கொடுத்ததுனால இதை ஆட்டோமேட்டிக்காக புயல் நவுந்துட்டுருக்குது பாருங்கள். இங்கே நவருது, இங்கே நவருது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புயல் என்னாகுதுன்னா ஒவ்வொரு நாள் 28ஆம் தேதியெலாம் இந்த இடத்துல இருக்குது. அப்போ 28ஆம் தேதியும் நமக்கு மழை அப்படின்றது வந்து பயங்கரமாக இருக்குது. 28, அதுக்கப்புறம் 28 இன்னும் முடியல, 28 முடியாமல் இன்னும் இருக்குது. அப்போ கரெக்டாக புயல் பாருங்கள், இந்த மையப்பகுதி அப்படின்றது இந்த இடத்துக்கு வந்துருச்சுங்களா.
29லேயும் அந்த புயல் அப்படின்றது இருக்குது. பட் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் அப்படியே அந்த அந்த இந்த அலர்ட் வந்துட்டு இல்லை, இந்த ரெட் அலர்ட் அந்த மாதிரி இல்லாமல் வெறும் மழை மட்டும் நமக்கு பெஞ்சிட்ருக்கோம். அப்பயும் 26 டிகிரி அப்படின்றதா இருக்கும். 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 30ஆம் தேதி தான் அப்படியே வந்துட்டு நம்ம சென்னை குளிர அப்படியே உள்ளே வருது. பட் ஆனால் வரக்குள்ளே பெருசாக தாக்கம் இருக்கிற மாதிரி ஒன்றும் காமிக்கலை. அதுக்கப்புறம் 1ஆம் தேதியெலாம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் அப்படின்ற பொசிஷனுக்கு வந்துடுது. நார்மலாக வந்து மழை மழை தூறல் போடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு மழை பெய்து பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து லைட்டாக அதிகமாக மழை பிடிக்கிறதுனால டிகிரி இங்கே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். 2ஆம் தேதியெலாம் வந்துட்டு கண்டிப்பாக மழை இருக்குது. 2ஆம் தேதி 3ஆம் தேதியெலாம் இப்போ அப்படியே போக போகலாம் வந்துட்டு இங்கே அப்படியே இதனுடைய வந்துட்டு டிகிரி ஏறும். இப்போ 26 இருக்கிறது, 27, 28 இந்த மழை ஆகும். இப்போ 3ஆம் தேதிக்கே நம்ம வந்துட்டோம். 3ஆம் தேதி வந்தும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26 அப்படின்றது தான் இதில் இருக்குது. ஸோ இன்னும் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக இதை பற்றி தான் இவங்க வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. 4ஆம் தேதி 5ஆம் தேதியெலாம் 25 டிகிரியில் தான் சென்னையில் வந்துட்டு இருக்கும் அப்படின்றத வந்து இதில் சொல்லியிருக்காங்க. மற்ற இடங்கள்லாம் மறுபடியும் வந்துட்டு இதுவாக இருக்கும். மறுபடியும் அடுத்தது ஒரு குட்டியான ஒரு புயல் வருது. ஸோ அந்த புயல் வந்துட்டு 5, 6 அது அப்படியே வந்துட்டு மலையோடு மட்டுமே போகக்கூடிய புயல் அப்படின்றது தான். ஸோ இந்த இடத்துல நிறையா இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்துட்டு வந்துருச்சு இல்லைங்களா, இங்கே வந்துட்டு முன்னாடி விண்டி ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு தளத்துலேருந்து தான் பார்த்து சொல்கிறாங்க. அதாவது விண்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த விண்டியிலேருந்து தான் நமக்கு பார்த்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல கிளியராக நமக்கு தெரிஞ்சு பாருங்கள், இது விண்டி அப்படின்றது. ஸோ ஒவ்வொரு நாளும் எவ்வளவு டிகிரி இருக்கும், எந்த நேரத்தில் டிகிரி இருக்கும், எந்த நேரத்தில் மழை பெய்யும், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 மணிலேருந்து மழை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 27, 2, 5 அப்புறம் 8 கொஞ்சம் வந்துட்டு லைட்டாக இருக்கும், அப்புறம் 9, 10, 11 இந்த மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் 8 மணிக்கு வந்து நைட்டு பெருசாக மழை இருக்காது. அதுக்கப்புறம் வந்து 11 மணிக்கு மேலே மழை அப்படின்றது வந்துட்டு அதிகமாக இருக்கும். அப்புறம் நைட்டு ஃபுல்லாக மழை, இடியுடன் கூடிய மழை அப்படின்றது வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக வரும். அப்புறம் 28 நாளைக்கெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக மழை இருக்கும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. காலையிலேருந்தே மழை இருக்கும் அப்படின்றது போட்டிருக்காங்க. உங்களுக்கு டிகிரி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், 25 டிகிரி. அப்போ நாளைக்கு ஃபுல்லாகவே மழை இருக்கிறதுனால 25 டிகிரியில் தான் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு தான் நிறையா வந்துட்டு நியூஸ் சேனலில் இதை வச்சு தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் பை பண்ணிவிடுவாங்க, பை பண்ணி வாங்கிடுவாங்க, காசு கொடுத்து வாங்கிட்டு சொல்லுவாங்க. பட் நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த புயல் அப்படின்றத உங்களால் பார்த்துக்க முடியும். இது என்ன வேகத்தில் சுற்றுது அப்படின்றது கூட உங்களால் வந்துட்டு பார்த்துக்க முடியும் அப்படின்றது தான். இதை வச்சு தான் வானிலை அறிக்கை வந்துட்டு அவங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க. அவங்க பயங்கரமாக வேறு இதெல்லாம் வந்துட்டு டெஸ்ட் பண்ணிலாம் சொல்லுவாங்க. அதுக்குள்ளலாம் நம்ம போகாங்கண்ணா. சரி ஓகே, இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, உங்களுடைய வந்துட்டு ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விண்டி அப்படின்றத டைப் பண்ணுங்கள். windy.com அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த windy.com கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடியே அவங்க டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இருக்குது, இப்படி இருக்குது, இந்த நாளில் மழை பெய்யும் அப்படின்றத இதை நீங்கள் ஈஸியாக அப்படி பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். மழை பெய்கிற ஆப்ஷன் இருக்குது இல்லை, அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லை நான் முழுமையாக உள்ளே போய் நீங்கள் பார்த்த மாதிரி தான் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த அதுக்கு இருக்கிற கீழே இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இது போல் சுழற்சி அப்படின்றது வரும். அந்த சுழற்சியை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பயங்கரமான ஒரு மழை அப்படின்றது இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், இயற்கையை நம்மளால் வந்துட்டு 100% கணிக்க முடியாது. இது எப்போ எப்படி வேணால் மாறும். காற்று திசை மாறுனுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது அடிக்கக்கூடிய திசை அப்படின்றதும் மாறிடும். அதனால் ஒருவேளை வந்துட்டு காற்று வேகமாக அடித்து இங்கே தள்ளி இப்படியே கொண்டு போயிடும், இல்லை ஒருவேளை காற்று வேகமாக இந்த பக்கம்தான் அடித்து இதை இப்படியே வந்துட்டு வேறு ஊருக்கு கொண்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதிக பாசிபிலிட்டி அப்படின்றது ஒரு 90% சாரி வந்துட்டு ஒரு 75% அப்படின்றது இதில் கொடுக்குற மாதிரி தான் நடக்கும். ஒரு சில நேரம் 100% நடக்கும். ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுடைய நண்பர்கள் யாராவது இந்த மழை வர்றதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். இன்ஸ்டன்ட் நியூஸில் லோன் சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் நிறையா வரப்போகுது, அதெல்லாம் மறக்காமல் பார்க்குறதுக்கு நம்மளுடைய விடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, பாய்.